हाय वनकम वेलकम टू तंगन डिम किचन इनकी नम्बर चैनल क्वेतीराम से इनोर पेर वो लीडा बॉयन कूड़ा वांग एप्ली पाकल बोल रे कप गोधुमा ना जलिचिकेंगे रे कपें अद रे टेबल स्पून अरसिमें अब ना क्रिस्पिया रे टेबल स्पून एलचिकें अदकंगे और टी स्पून सालवान उपटेंगे और टी स्पून सर इत मून वो कल मिक्स पड़ी के मोद अदकंगे अर कप बटर एंग ना वो प्लांग मजरी दाँ ए ना साफ्टर कपड़े एल मिक्स पड़ी के कई यूस पड़ी के कई यूस पड़ी एल मिक्स पड़ी के मिक्स पड़ पे कुछ आरण तेतें रोम सूडाकूड़ा रोम जिलकू सुन एटेटेमान अल्वक कुछ कुछ ऊती पनेजी के पूरी की मव पनी मारे पनेजी के पर नम्मा वो रेडिया नार्मला पूरी की इतने पेवीं नहीं वो रोम साफ्टो अमती पाक्रपे ना साफ्ट इन बोल नम्बिक कुछ मेल वो एसिव बोल मे मेल एण पूसिटे कुछ नेर वो मूड़ वो पाँचु निम्सके पाँच निम्सके अभी वो मूड़ वो नंब अन्न कुछ ना इन ना साफ्टर मूड़ तनिया वे कंगे नंब इतम सेव पेस्ट इतकान अल्वक अरसिमें ऐन नहीं कपड़पी पातक अद्कें अरसिम सेतकें अरसी मव सेटे वो कुछ एण मिक्स पड़ी के कुकिंग आयिल एं आयिल पर्व कुकिंग आयिल सेक ना पेस्ट मारे करेचिक पेस्ट रेडी आम पापो पारें मू ना साफ्टा इतक ना उटी ऊटी एवं चपाती की पूरी की सईजुकी अंत सईजु उ मोद वो रउंडपोट वचिकी पारेंटे अरमाकटे चपाती की एपी तेपी अदारी तेजें इतकंगे नंब से गम्मे वो मेल पूसिकी
பூசிக்கிட்டு அந்த மாவு வந்து நம்ம ரோல் பண்ணிக்குவோம். அப்போ தான் அந்த இதை பூசினா தான் அது வந்து ரோல் வந்து பிரியாமல் இருக்கும். அதுக்கு தான் அந்த ரோல் பண்ணிக்கிறது. இதை வந்து ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிக்கிட்டு மேலே வந்து தேய்ச்சிக்கோங்க. லைட்டாக தேய்ச்சிக்கிட்டு இதை வந்து போதுமான சைஸுக்கு நீங்கள் வந்து வெட்டிக்கோங்க. எல்லாத்தையும் வெட்டிக்கிட்டு அதுலேருந்து ஒன்று எடுத்து நீட்டு வாக்கில் நல்லா தேய்ச்சிக்கோங்க. மெலிசாக தேய்ச்சிங்கன்னா நல்லா கிரிஸ்பியாக இருக்கும். எவ்வளோ நீட்டுக்கு வருதோ அவ்வளோ நீட்டு தேய்ச்சிங்க. பாருங்கள் இந்த மாதிரி தேய்ச்சிக்கணும். இதே மாதிரி நீங்கள் வச்சுருக்கிற மாவு எல்லாத்தையும் செஞ்சு இந்த மாதிரி எடுத்து மொதல் வச்சுக்கோங்க. செஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கங்கிட்டு பேனை அடுப்பில் வச்சுட்டு போதுமான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் முறுக்கு பொறிச்ச எண்ணெய் இருந்துச்சு, அந்த எண்ணெயை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் பொறிக்கிறதுக்கு. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நீங்கள் ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சு எடுத்துக்கணும். இது வந்து எண்ணெய் நல்லா சூடில் ரொம்ப அளவுக்கு மீறி சூடாக வைக்கக்கூடாது, ஆனாலும் குறைச்சி வைக்கக்கூடாது. கணக்கான மீடியம் இதில் வச்சுக்கோங்க. போட்டோன்னே கொஞ்சம் நேரத்தில் பொறிஞ்சு மேலே வந்துடும். கொஞ்ச நேரத்தில் அது பொறிஞ்சிரும். தீ விடாமல் பார்த்துங்க, ஏன்னா ரொம்ப மெலிசாக இருக்கிறதுனால சட்டுன்னு பொறிஞ்சிரும். வச்சுருக்கிற மாவு எல்லாத்தையும் இதேமாரி பொறிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஒரு மாதிரி ப்ரௌன் கலராக வந்துருச்சு. இதுக்கங்கிட்டலாம் எடுத்து வச்சுக்கிட்டு இது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறின பிறகு ஒரு பவுலில் ஐசிங் சுகர் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம முதல் அதுலேருந்து சீனி போடவே இல்லை, அதனால தான் போடலை. ஐசிங் சுகர் போட்டுட்டு நீங்கள் ஒரு ஒரு குவையும் எடுத்து ஐசிங் சுகரில் போட்டு நினச்சிக்கோங்க. இந்த மாதிரி சில பண்ணி எடுத்துட்டிங்கன்னா மேலே வந்து எல்லாமே ஒட்டிக்கும். அவ்வளோதான் நம்மளோட தீராமல் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பெரியாள்லேருந்து சின்ன பிள்ளைங்க வரைக்கும் நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. உங்கள் வீட்லேயும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.